இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ பாண்டியன் ஷோ சீரியலில் கதை வந்து இப்போ கொஞ்சம் லைட்டாக சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருச்சு முதல்ல உடனே வந்து நம்ம தான் நேர்த்தே சொன்னோம் இந்த சரவணனுக்கு இப்போ பார்த்துருக்க பொண்ணு இந்த கல்யாணம் நடக்கிற மாதிரி நமக்கு எதுவும் தெரியல அப்படின்னாலும் அதே மாதிரி தான் நீங்கள் நடந்துச்சு ஸோ எனக்கு எப்பிசோடில் எடுத்த உடனே இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து இதானே என் மூத்த பையன் அதான் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிடலான்னு பார்க்குறோம் அப்படின்னு பாண்டியன் சொன்ன உடனே மூத்த பையனா அப்போ அவர் யார் அப்படின்னா அவர் ரெண்டாவது பையன் கொஞ்சம் இவனை கொஞ்சம் நேரம் தெரியல அதனால் வந்து இவனை கொஞ்சம் விட்டுட்டு அவனுக்கு கல்யாணம் பண்ணிட்டான் ஒரு பொண்ணை விரும்பிட்டான் வேற அப்படின்னு சொன்ன உடனே இவங்க டக்குன்னு உள்ளார போய் பொண்ணு வீட்டை பேசிட்டு வந்துட்டேன் இல்லைங்க ஏதாச்சும் வந்து தம்பி கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் அண்ணனுக்கு கல்யாணம்னா அண்ணனுக்கு ஏதாவது குற இருக்கூட எங்க சொந்தக்காரங்க எல்லாம் பேசுவாங்க அதனால இந்த கல்யாணம் வேணான்ட்டாங்க வீட்டுக்கு வந்து பாண்டியன் கொந்தச்சிட்டு இருக்காரு கொஞ்சமா அறிவு இருக்கா இதுதானா நம்ம ஒரு குழிக்குள்ள விழுந்துட்டோன்னு எந்திரிக்கணும்னா இன்னொரு மூணு பேரை குழிக்குள்ள தள்ளக்கூடாது எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிக்க தெரியுமா மற்றவங்களை பற்றி யோசிக்கணும்டா அப்படின்னு திட்டிகிட்டே இருக்க உடனே விடுங்க விடுங்க பரவாயில்ல எல்லாரும் சமாளிக்க ட்ரை பண்ண சாரின்னு சொல்லிட்டு மீனா சாரி கேட்டு அவன் கண் கலங்க நீங்கள் ரெண்டு பேரும் எதையுமே தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை உனக்கு கல்யாணமே நடக்காது போல அப்படி இப்படின்னு புலம்பிட்டு இருக்காங்க இல்லை கதிரும் உடனே வந்து அந்த பொண்ணு ஒன்றும் அவ்வளோ நான் அவனை இன்னும் சூப்பர் பொண்ணு அமையணா அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க இது நல்ல அரசு வேற இதை கிளப்பி விட்டு அவங்க வேற திருதுன்னு முடிச்சுட்டு இருக்காங்க சரவணனு வருத்தம் ஆயிடுச்சு இருந்தாலும் அவர் வெளில காட்டிக்காம சரி பண்றதுக்கு எல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு இதுக்கு நடுவுல இந்த கதையெல்லாம் கொண்டு போய்ட்டு வந்து இவர் என்ன பண்றாரு அப்படின்னா பழனிவேல் அங்க போய் சொல்லிட்டு இருக்காரு முத்துவேல் சக்தி வீட்ல சொல்லிட்டு இருக்கும்போது இவங்க வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா ராஜியும் கொண்டு ஒரு முக்கியமான விஷயத்தை பேசணும்னு சொல்லிட்டு மாப்பிள்ளையோட பாட்டிக்கு ரொம்ப உடம்பு முடியலையா அதனால அவங்க போகிறதுக்கு முன்னாடி வந்து அவங்க பேரன் கல்யாணத்தை பார்க்கணுங்கிறாங்க அதனால கல்யாணத்தை என்ன நாலு நாளில் வச்சுக்கலாம்ட்டாங்கிறாங்க நாலு நாள்லேயே ஆகுதுன்னா ஆமாம் நாலு நாள் அதெல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கலாம் நாலே நாளில் கல்யாணம் அப்படின்னு சொல்ல அவங்க கல்யாணத்தை பற்றி கேட்டு இவங்க சாக்கா வராங்க இங்கே குடும்பத்தில் எல்லாரும் உன்னை கூப்பிட்டாங்களான்னா நான் எங்கே போறது அப்படின்னு கோமதி முடிச்சு என்ன சொல்கிறாங்கன்னா நான் பேசாமல் வந்து கோயிலுக்கு போகலான் இருக்கேன் மூணு முருகன் கோயிலுக்கு போனால் எல்லாம் சரியாகிடனாங்க பூம்பாரை போயாச்சு அடுத்து திருச்செந்தூர் போகிறேன் அப்படின்னா அதெல்லாம் வேணாங்கிறாரு பாண்டின் அப்புறம் கடைசியாக யோசிச்சு இவங்க ரொம்ப வருத்தப்பட்டன சரி ஓகே இந்த கல்யாணம் ஃப்ரீயான சமயத்தை இங்கே இருந்தால் நல்லா இருக்காது நீயும் கிளம்பிப்போ அப்படின்ட்டு யார் யார்னா மீனா அதுக்கப்புறம் வந்து இவங்க கோ கோமதி அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் துணையாக வந்து கதிர் மூணு பேரும் போகிறாங்க அதே திருச்செந்தூருக்கு தான் பாக்யலட்சுமி வேறு வந்து அந்த ஒரு பெரிய ஃபங்க்ஷனுக்கு சமைக்கிறதுக்காக வராங்க அங்கே அவங்க மீட் பண்ண போகிறாங்க ராதிகா அங்கேருந்து இங்கே இந்த கல்யாணத்துக்கு கோபியை கூப்பிட்டு வராங்க அவங்க இங்கே கல்யாணத்தை மீட் பண்ண போகிறாங்க கல்யாணம் எப்படி நடக்காது ஏகப்பட்ட கலாட்டா நடக்க போகுது அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள் தேங்க்ஸ் இடம்